நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து சக்தி பப்ளிகேஷன் புக்கிலேருந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணி ஆரம்பிக்கிறோம். இந்திய வரலாறு அப்படிங்கிற தலைப்பில் ஆரம்பிக்கிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங் வீடியோ. இது எதுக்காக இந்த சக்தி பப்ளிகேஷன் எடுக்கிறோம்னா, விஓஓ புக்கு, சக்தி பப்ளிகேஷன் மூலமாக விஓஓ 2017 புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 16 புக்கு நான் என்னோடய பழைய எடிஷன் வச்சுருக்கேன். அதுலேருந்து நான் வந்து உங்களுக்கு வீடியோ கால் போடுறேன். ஸோ அதுலேருந்து விஓஓக்கு தேவையான ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு சில கேள்விகள், கிட்டத்தட்ட ஒரு 45 கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பழைய 2013 பழைய டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர்ஸ் மற்றும் விஓ கொஷின் பேப்பர்ஸும் வந்து இதில் நான் இந்த வீடியோவில் நான் போட போகிறேன். முதல் வீடியோ வந்து கற்காலம் அப்படிங்கிற தலைப்பில் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள், ஆதி மனிதன் சார்ந்த வகை ஹோமோ செப்பியன்ஸ். அடுத்தது, டார்வினின் கருத்து குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான். டார்வின் இந்த மாதிரி கூறியிருக்காரு. மனிதனது வரலாற்று கால இரு பெரும் பிரிவுகள், கற்காலம் கமா உலகக்காலம், ரெண்டு பெரும் பிரிவுகள் இருக்குது. கற்காலத்தை மூன்று பெரும் பிரிவுகள் பழைய, மத்திய, புதிய கற்காலம். ஸோ வரலாற்றத்தை வந்து கற்கால உலகக்காலம் பேசிக்கலாம். அந்த கற்காலத்துலேயும் பார்த்திங்கன்னா மூன்று பிரிவுகள் இருக்குது, பழைய கற்காலம், மத்திய கற்காலம், புதிய கற்காலம். அடுத்தது, பழைய கற்காலத்தை ஆங்கிலத்தில் அழைக்கும் விதம், பேலியோலித்திக் ஏஜ், அதாவது பேலியோலித்திக் பீரியடிக், அதாவது பேலியோலித்திக் காலம் சொல்லுவாங்க. மத்திய கற்காலத்தை ஆங்கிலத்தில் அழைக்கும் விதம் வந்து மீசோலித்திக் காலம், சரிங்களா, இல்லைன்னா இங்கிலீஷில் மீசோலித்திக் பீரியாடிக் அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய கற்காலத்தை ஆங்கிலத்தில் அழைக்கும் விதம் வந்து நியோலித்திக் காலம், நியோலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பழைய கற்காலத்தை பற்றி என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள். பழைய கற்கால மனிதனின் காலம் கிமு 9000 வரை. பழைய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம், குகைகள். பழைய கற்கால மக்களின் தொழில், வேட்டையாடுதல். பழைய கற்கால மக்கள் இறந்தவர்களை புதைத்தனர்கள். பழைய கற்கால மக்கள் நெருப்பின் பயனை அறிந்திருந்தனர். பழைய கற்கால மக்கள் நாடோடிகள், சரிங்களா. அடுத்தது, மத்திய கற்கால மத்திய கற்காலத்தை பற்றி பார்க்குறோம். மத்திய கற்கால மனிதனின் காலம் கிமு 9000 முதல் கிமு 4000 வரை. அதே பாருங்கள், பழைய கற்காலத்துக்கு வந்து 9000 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி, மத்திய கற்கால மக்களின் தொழில், வேட்டையாடுதல், மீன்பிடித்தல், உணவு சேகரித்தல், சரிங்களா. மத்திய கற்காலத்துக்கும் பழைய கற்காலத்துக்கும் உடைய டிஃப்ரெண்ட் என்னென்னா, பழைய கற்காலத்தில் வந்து வேட்டையாடுறது, இதில் மத்திய கற்காலத்தில் ரெண்டு சேர்ந்து வருது, மீன்பிடித்தல் உணவு சேகரித்தல் வந்து சேர்ந்து வருது அவள் தான். இப்போ கற்காலம் மற்றும் மத்திய கற்கால மக்கள் அறிந்த கலை ஓவியம் தீட்டுதல். ஸோ இந்த ரெண்டு காலமும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஓவியம் அதாவது குகையில் வந்து ஓவியத்தை வந்து வரைய ஆரம்பித்தாங்க, சரிங்களா. மத்திய கற்கால மக்கள் தேர்ச்சி அடைந்த தொழில், மிருகங்களை பழக்குதல். ஸோ இதிலேயே வந்து அந்த வேட்டையாடுதல், மீன்பிடித்தல், உணவு சேகரித்தல் வந்து தனியாக ஒன்று, அதாவது தனியாக ஒரு தொழில், அது வந்து மிருகங்களை வந்து பழக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நரி வந்து ஓனாய் வந்து நாயாக, அந்த இந்த காலத்துலோடைய நாய்கள் தான் வந்து அந்த காலத்தில் ஓனாயாக இருந்திருக்கு. ஸோ அதுதான் நம்ம பழகி நம்மளுக்கு வந்து நாய்ங்கிறது தனியாகவும் இருக்குது, காட்டில் வந்து ஓனாயின்னு தனியாகவும் இருக்குது, சரிங்களா. இப்போ புதிய கற்காலத்தை பற்றி பார்க்க போகிறோம். புதிய கற்கால மக்கள் நிலையான வாழ்வை மேற்கொண்டவர்கள், சரிங்களா. புதிய கற்கால மக்களின் முக்கிய தொழில் விவசாயம். ஸோ அவங்களோட மேலே வந்து பழைய கற்கால மக்களின் தொழில் வந்து வேட்டையாடுதல், மத்திய கற்காலங்கள் தொழில் வந்து வேட்டையாடுதல், மீன்பிடித்தல், உணவு சேகரித்தல். புதிய கற்கால மக்களின் தொழில் வந்து விவசாயம், சரிங்களா. இது கம்பேர் பண்ணிக்கோங்க. புதிய கற்கால மக்களின் இதர தொழில்கள், மண்பாண்டம் செய்தல், களிமண் கற்கள் செய்தல், இதெல்லாம் வந்து அவங்களோட தொழில். புதிய கற்கால மனிதனின் கண்டுபிடிப்பு, சக்கரம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது, சரிங்களா. இப்போ புதிய கற்கால மக்கள் இறந்தவர்களை புதைத்தனர். ஸோ பழைய கற்காலத்துலேயும் புதைச்சிருக்காங்க, புதிய கற்காலத்தில் விட்டாங்க. ஆனால் புதிய கற்காலத்தில் புது விதமாகவும் புதைச்சி ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அட்வான்ஸாக போயிருக்காங்க. அது என்னென்னா, புதிய கற்கால மக்கள் இறந்தவர்களுடன் இறந்தவர்கள் பயன்படுத்திய பாண்டங்கள், ஆயுதங்கள், உணவுப் பொருட்கள், மிருகங்கள் அனைத்தையும் ஒன்றாக புதைத்தனர், சரிங்களா. இப்போ புதிய கற்காலம் கிமு 4000 முதல் கிமு 1000 வரை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா, கற்காலம் பார்த்தாச்சு, இப்போ உலக காலம்னா என்ன, சரிங்களா. அதாவது இரும்பெரும்பிரிவில் கற்காலம் ஃபுல்லாக பார்த்து, பழைய கற்காலம், புதிய கற்காலம், அதாவது இப்போ பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ உலக காலம்னா என்ன, மனிதன் பயன்படுத்திய முதல் உலகம் செம்பு, சரிங்களா. அது உலக கால மனிதன் பயன்படுத்திய மாமிச உணவு மாட்டு மாமிசம்.
சரிங்களா. அதே உலக கால மனிதன் உண்ணாத மாமிச உணவு பன்றி மாமிசம். அந்த காலத்தில் வந்து மாட்டு மாமிசம் தான் சாப்பிடுவாங்க, பன்றியோட மாமிசம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்சு வளர்த்துருக்கலாம் வேறு எதுக்காவது. சரிங்களா. உலக கால மனிதன் அறிந்த கலை துணி நெய்யும் கலை. சரிங்களா. உலக கால மனிதன் உலக கால மக்களின் தெய்வம் தாய் தெய்வம். சரிங்களா. இதில் என்னன்னா உலக காலத்தில் வந்து குழம்பக்கூடாது, உலக கால மக்களின் தெய்வம் வந்து தாய் தெய்வம். அதே லாஸ்ட் லைன் பாருங்கள், உலக கால மக்களின் தெய்வ வழிபாட்டு தெய்வ வழிபாட்டு குறியீடு வந்து எருது. சரிங்களா. அவங்க வந்து தாய தெய்வமாக வழங்கினாங்க, அது வந்து குறியீடில் ஒரு உருவம் உருவத்தில் அதை குறியீடில் வந்து எருதை தான் வந்து வழிபட்டாங்க. சரிங்களா. உலக கால மக்கள் முதலில் வண்ணம் பூச பயன்படுத்திய பொருட்கள் வந்து மண்பாண்டங்கள். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வந்து பானை சட்டி பானைகள் தான் வந்து மண்பாண்டங்கள். உலக கால மக்கள் பயன்படுத்திய பொருள் வந்து தட்டு மற்றும் டம்ளர். மண்பாண்டங்களை தண்ணி ஊற்றி வச்சு இல்லை ஏதாவது சேமித்து வச்சு அது மூலமாக தட்டு டம்ளர் மூலமாக பயன்படுத்தி இது பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து கற்காலத்துக்கான வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸில் நிறைய எங்களுக்கு ரிவ்யூ கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.